ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய சமையல் சேனல் வந்து ஃபேஸுக்கான ஒரு டிப்ஸோடு தாங்க வந்திருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் ஃபேஸுக்கானது தான் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே பொருள் மட்டும்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கத்தாழை. கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னு அதாவது நம்மளுடைய தோலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த கத்தாழை அதாவது சோத்து கத்தாழைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் கூட வந்து இந்த சோத்து கத்தாழை கிடைக்குது, நிறையா இடத்துல வந்து விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலான்னு தெரியும், ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலான்னு தெரியும், ஆனால் இதில் வந்து நம்ம தினமும் வந்து சாப்பிடலாங்க. வெறுவாயில் வந்து நல்லா வந்து இதோட ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு கழுவிட்டு நல்லா வந்து தண்ணியில் நல்லா கழுவிடணும். ஒன்றுக்கு மூணு டைம் குறைஞ்சது வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு நம்ம இதை சாப்பிடலாம். உண்மையிலேயே வந்து நம்ம இதை தொடர்ந்து சாப்பிடணும். மலச்சிக்கல் பிரச்சனை, ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கிடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு அளவு இருந்தால் போதும். இந்த மாதிரி சின்ன பீஸை கொஞ்சம் மேலே தோலை மட்டும் சீவிக்கிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிடணும். நீங்கள் இப்படியும் கட் பண்ணலாம், ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் வந்து மேலே உள்ள செல்ல மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வலிச்சு கூட எடுத்துடலாம். நல்லா வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த கத்தாழை செல்ல வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எவ்வளோ பேர் வந்து நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா வந்து பிரைட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து நம்ம வெளியில் போயிட்டு வருவோம், போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும். நம்ம ஃபேஸை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அசிங்கம், நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த அடுத்தது வந்து சேர்த்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் தாங்க. ரோஸ் வாட்டர் தான் நம்ம அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ நான் செய்ய இந்த டிப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உண்மையிலேயே ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சிந்தனையே வராது. என்னன்னா நம்ம ஃபேஸ் இப்போ இருக்குது அப்படின்னு சிந்தனையே வராது. நம்ம ஃபேஸை பார்க்குறதுக்கு நம்மளே வந்து பார்த்தோம்னா அது எப்படி சொல்லணும், ஆக இந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபேஸ் அழகாக இருக்குது அப்படின்னு நம்மளே பூரிக்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஃபேஸ் நம்ம அப்ளை பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பிரைட்னஸை கொடுக்குங்க. பிரைட்னஸ் மட்டும் இல்லை, முகத்தில் வரக்கூடிய அந்த வேர்க்குரு கரும்புள்ளி அப்புறம் வந்து கருவளையம் இந்த மாதிரி ஃபேஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே வராதுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம், பயப்பட தேவையே இல்லை, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க. இதை பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷமாக வச்சுக்கோங்க. வச்சிருந்துட்டு நீங்கள் நார்மல் ஷோப்பில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற